ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி சோப் மேக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம எப்படி என்ன ஃப்ளேவரில் சோப் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டர்மரிக் எடுத்துக்கலாம். இது வந்து சோப் பேஸு. இந்த சோப் பேஸ் வந்து நிறைய சோப் செய்கிறதுக்கு இதான் வந்து காமன். இதை வச்சு நம்ம என்ன ஃப்ளேவர் வேணால் செஞ்சுக்கலாம். கேண்டில் மாதிரி தான் உருகிரும். நம்மளை என்ன ஃப்ளேவர் வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஆலிவேரா வச்சுருக்கேன், அதை க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே குப்பைமேனி தான். இந்த பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். இந்த குப்பைமேனி வந்து நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து கீ அந்த கோகோனட் ஆயில் மாய்ஸ்டாக வச்சுக்கும் ஸ்கின். அதுக்காக இப்போ வந்து ஒரு கீழே வந்து ஒரு அடுப்பில் வந்து பவுல் வச்சுட்டு சின்ன பவுல் அதுக்கு மேலே வச்சுட்டு கீழே வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன். டபுள் மாயின் மெத்தடில் இந்த சோப் பேஸை அதில் போடலாம். இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆலிவேரா வந்து நீங்கள் கழுவிட்டு வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம வந்து பாடி வந்து கூலாக வச்சுக்குது. அப்புறம் இந்த குப்பைமேனி நிறைய சொறி சரங்கு அது மாதிரி ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மருந்தாக இருக்குது. இந்த கீயை வந்து கோகோனட் ஆயில் இது வந்து வின்டர் சீசன்லேயும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு இது சூப்பரான ஒரு சோப்பு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து இந்த பாருங்கள், எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சிட்டு வந்துடணும். இந்த டர்மரிக் உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஸ்கின்ல இருக்க எல்லா அழுக்கையுமே அப்படியே எடுத்துடும். நம்ம கடையில் வாங்குகிற கெமிக்கல் சோப்பை விட நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிற ஆர்கானிக் சோப் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்தையும் தரும். அது ஒரு சின்ன பசங்கள்ட கேர்ஃபுல்லாக நீங்களும் இருந்து செய்ய வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சோப் பேஸை போட்டுடலாம் பவுலில். இது போட்டு நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த இதை ஆட் பண்ணணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அரைச்சிட்டு வந்தது இதான் உப்புமேனி டர்மரிக் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்தது. அதே மாதிரி இந்த கீ, இந்த கீ வந்து எப்படி ஊற்றணும், இது உருகினதுக்கப்புறம் ஊற்றணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஊற்றணும். இது எல்லாத்தையுமே வந்து மிக்சராக வந்து ஊற்றணும். இப்போ நல்லா இது வந்து உருகி வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு மெல்ட் ஆகி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏன்னா சோப் வந்து டக்குன்னு ஹார்ட் ஆயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கீ கொஞ்சமாக கீயை ஊற்றணும். கீ அந்த கோகோனட் ஆயில் ஆப்ஷன் தான். கீ உங்களுக்கு கீ வேணா சேர்த்துக்கலாம், அல்லது கோகோனட் ஆயில் மட்டுமே சேர்த்துக்கலாம். மோல்டு இல்லாததுனால வந்து நம்ம மோல்டு இப்போதைக்கு இல்லை. நம்ம பிகினர்ஸ்னால இப்போ இந்த எண்ணெய் கோகோனட் ஆயில் மட்டும் தடவி வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே இதை ஊற்றி வச்சிடலாம். இதை பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஊற்றி வச்சாச்சு. இது நல்லா வந்து செட் ஆகட்டும் சோப்பு. சோப்பு நான் சொன்ன மாதிரி நல்லா நல்லா அதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா அதுக்கப்புறம் இதே கோல்டு ப்ராசஸ் சோப்னா கண்டிப்பாக வந்து 30 நாள் நம்ம வச்சுட்டு தான் நம்மளோட அந்த சோப்பை யூஸ் பண்ணணும். சோப் பேஸ்னால் நம்ம 2 மணி நேரம் கழிச்சு இது மாதிரி சோப் வந்து வந்துடும். பாட்டுறேன் பாருங்கள், இங்கே பாருங்களா நம்மளோட சோப் ரீமோல் பண்ணுறதை நான் நீ எடுத்து உங்களுக்கு வந்து. ஸோ இது பாருங்கள், இந்த சோப் நம்மளுக்கு ரெடியாக வந்துருச்சு. நான் அதுதான் இது வந்து அப்ளை பண்ணி காட்டலாம் நினச்சேன். சரி, உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டால் நல்லா தெரியுங்கிறதுக்காக நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நல்லா இதை வந்து தேய்ச்சி விட்டுருங்க, கையை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா அழுக்கும் போகும். நான் வந்து ராமே சில வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாட்ட ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சோப் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி மேலே மட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு அவ்வளோதான். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். குப்பைமேனி மஞ்சள்லாம் போட்டுருக்கோம். நம்மளோட ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிடும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணிடலாம். நம்மளோட ஃபேஸில் இருக்க எல்லா அழுக்கையும் எடுத்து நம்மளோட ஃபேஸை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.